இனிமேல் போராடி என்னாக போகிறது, எதற்காக போராடுகிறார்? சரி, ஏன் உடனே போராடவில்லை? நீங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? நீங்க போராடாம என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்த? நீ உன் வேலை என்ன? என்னை கேள்வி கேட்பது, என்னை கருத்து சொல்வதா? உன்னை பெத்த மாதிரி தான் எங்கள் ஆத்தால போய் என்னையும் பெற்றிருக்கான். என்னை நேர்ந்து ஒன்றும் விடலை, புரியுதா? நான் இந்த இனத்துக்கு தலைவனாக வரல, தலைவனாகணும்னு நான் வரல, அது என் நோக்கமும் இல்லை. அடிமை சமூகத்தில் பிறந்துட்டேன், நான் என் உரிமைக்கு போராடன்னு வந்தேன். அந்த உணர்வோடு நிற்கிறவன் என் கூட வந்தான். நான் எவனும் தலைவன்லாம் நான் சொல்லிக்கலாம், நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் தமிழர் இன வரலாற்றில் பிரபாகரன் என்ற பெருமகன் தான். நீ வந்து நீ என்னை வந்து கேள்விலாம் நீ கேட்காத, கேள்வி கேட்காத. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியாவாம் சொல்லிய வண்ணம் செயல் நீ என் வேதம் கற்பிக்குது. அதை தாண்டி எனக்கு எவனும் கற்பிக்க வேண்டியது இல்லை. இங்கே சுத்தம் சுதந்திரம்னு எழுதித்தர எல்லா சுகத்திலையும் ஆள் இருக்கு தம்பி, இறங்கி கூட்டத்தான் எவனும் இல்லை. இது எனக்கிட்ட கேள்வி கேட்குற, ஏன் ஸ்டாலின்கிட்ட கேளு, ஏன் இந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேளு, என் அன்புமணிகிட்ட கேளு, மற்றவங்ககிட்ட கேளு, எல்லாத்தையும் கேளு. ஏ கேள்வி கேட்குற, நீ போஸ்ட் அடிச்சு ஓட்டுறது காசு அனுப்பிட்டு கல்றா? தமிழினத்துக்கு தலைவரான் வீட்டுக்கு வேணா வந்து தலைவனா இருக்கேன். இந்த சேட்டை எல்லாம் வச்சுக்க கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா அங்கிருந்து எழுதுகிட்டு எழுதுறது, நக்கல் விமர்சனம் பண்றது, ஏய் ஒவ்வொருத்தனும் பேசுறது, நம்மளே காயம் பட்டு என்ன பண்றது தெரியாம கதறலும் கண்ணீருமா இப்படா இப்படி ஆகி போச்சுன்னு துயரத்தில் இருக்கும்போது அரே அதுக்கு பேச மாட்டாரா? ஏன் உன் குரலுக்குள்ளே என்ன புற்றா வந்துருச்சு தொண்டைக்குள்ளே, இல்லை உனக்கு என்ன வந்துருச்சு? என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்ட காலையா நான் எல்லாரும் வந்து ஒரு தாடி அடிச்சுட்டு போகிறதுக்கு? டேய் பாய்த்துக்கிறீங்களா? காட்டும் கோபத்தில் இருக்கேன், குறுக்க வராது. ஒன்றும் சேட்டை பண்ணிட்டு ஆளாளுக்கு பேசுறது, அன்பிற்குரிய சொந்தங்கள், குறிப்பாக தமிழ் இளம் தலைமுறையினர், உங்களுக்கு தெளிந்த பார்வையும் அரசியல் புரிதலும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த போக்கு எங்கே போகும்? சிரியாவில் சிரியாவில் என்ன நடக்குது? சிரிய அதிபரை அவருடைய கொடுங்கோன்மை ஆட்சியை எதிர்த்து இப்போ எப்படி இந்திய பெருநிலத்தில் தமிழகத்தில் நடக்கிற இந்த கொடுங்கோன்மை ஆட்சிகளை எதிர்த்து நாம் போராடுகிறோமோ இதுபோல அந்த மண்ணில் ஒரு புரட்சிக குழு போராடுது, ஒரு மக்கள் குழு போராடுது. சிரியாவில் நல்லா விளங்கணும், இந்த குழுவை, இந்த போராட்டத்து குழுவை ஆதரித்து சிரிய அரசுக்கு இராணுவ ஒடுக்குமுறை ஆட்சிக்கு எதிராக அமெரிக்க தன் படைகளை இந்த போராட்ட குழுக்கு அனுப்புது. இந்த அமெரிக்காவை அந்த நிலத்தில் தனியாக விட்டுவிடக்கூடாது என்று, இது சொந்த நாட்டு மக்களின் பிரச்சனை, முதல் இதை நீங்க விளங்கணும். ஆனால் சிரியாவுக்கு அமெரிக்காவுக்கு என்ன சம்பந்தம்? இங்கே அனுப்புது. ஆனால் அமெரிக்காவை தனியாக அங்கே விட்டுவிடக்கூடாது என்று இன்னொரு வல்லாதிக்க ரஷ்யா அரசுக்கு அதராக படை அனுப்புது. சண்டை சர்வதேச சண்டையாக மாறுது, வல்லாதிக்க சண்டையாக மாறுது. காரணம் என்ன? அந்த நிலத்துக்குள்ள இருக்கிற வளம், தட்ஸ் இட். இதில் வேற ஒரு காரணம் இல்லை. சிரிய மக்களை காப்பாற்றணும்னோ அதெல்லாம் ஒரு நோக்கம் இல்லை. அவன் தேவாலயத்தில் ஜபிக்கவும் இல்லை, அவன் கோயிலில் போய் கும்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நோக்கம் இதுதான். இதை நுட்பமாக இந்த அரசியலை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தலைவன் அந்த இடத்துல ஆயுதத்தோடு நின்று கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்ற ஐஎஸ் இல்லை, அவங்க அப்ப ஏசு கூட கனவுலன்னு நினைச்சிருக்க முடியும். ஐஎஸ்ஐஎஸ் எல்லாம் இல்லை, என்னமே வந்திருக்காது. இதுல அங்க வாழ்கிற இஸ்லாமிய மக்களுக்கெல்லாம் பெருமையா இல்ல கொண்டாடுகிறார்களா? நம்மை விட அதிகமாக அழுது கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஐயா அப்துல் கலாமுடைய உதவியாளர் பொன்ராஜ் இன்னும் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க. இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவன் பிரபாகரன் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாங்க. ஐயா அப்துல் கலாம் போய் அங்கே போய் நாட்டுக்கு பயணம் செய்யும்போது 2000-3000 இஸ்லாமிய மக்கள் ஒரு சூழ்ந்து கொண்டு பாருங்க எப்படின்னு பாருங்க. அப்போ வரும்போது அந்த மக்கள் சொன்ன வார்த்தை, ஆவியா வந்தானாலும் பிரபாகரன் தான் எங்களை ஆளணும்ட்டு யார் பேசுனதெல்லாம் இஸ்லாமிய மக்கள். இந்த வா இதை வந்து எனக்கிட்ட பொன்ராஜ சொல்கிறாரு, ஏங்க என்னங்க இப்படி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்கனுங்க உங்கள் அண்ணன் மேலே? அவர் அப்படியே ஐயா வந்து அதிர்ந்து உட்காந்துட்டாருங்க, பாருங்கள் இவ்வளவு பேரன்பு வச்சு அவரை நேச்சிருக்கிறாங்க சே அப்படின்னு பேசிட்டு வந்தாருன்றாங்க. அப்போ அவர் குடியரசுத் தலைவர். அப்போ அது உண்டு பண்ணப்படுது, அப்படி திட்டமிட்டு உருவாக்கப்படுது. அந்த சதிக்குள்ளே நம்ம சிக்கிக்கிற கூடாது.
இது கடைசி என்ன நடக்கும், கடைசி என்ன நடக்கும், உங்களால் என்ன செஞ்சிட முடியும்? உங்களுக்கு இருந்த ஒரே காப்பரன் விடுதலை புலிகள் அங்க இல்ல. ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பள்ளிவாசல்ல எல்லா இஸ்லாமிய மக்களையும் தாக்கலாம், அன்னைக்கு நாங்க தான் போறான், உங்களுக்கு அன்னைக்கு இதே இடத்துல நின்னு போறான், உங்களை தாக்கணும். என்ன பண்ணியே போற இடங்களா தீ வச்சு கொடுத்தான், அத்தனை வர்த்தக நிறுவனங்களை தீ வச்சு கொடுத்தான் சிங்கள, உங்களால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன் உங்களுக்கு இந்த பாதுகாப்பு படை அங்க இல்ல? இப்ப நீங்க நம்மளுக்குள்ள தாக்குதல், இது எங்க போய் நிக்கும்? தாக்கி தமிழர்களை அழிச்சு முடிச்சிட்டாச்சு. இனி மெதுவா மெதுவா என்ன பண்ணுவான்? தமிழ் இஸ்லாமியர்களை அழிப்பான். அடிக்கும்போது உங்களால என்ன செய்ய முடியும்? யாரு வருவா? வரமாட்டான். இங்கிருந்து இந்தியா பேசுமா? பேசாது. ஏன் பேசாது? போர், இறுதிக்கட்ட போர், எல்லாம் செத்து விழுந்துட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போது இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ஐயா அத்வானி பேசினது அறிவார்ந்த மக்கள் கேட்டுக்கணும், இன்னும் பதிவு இருக்கு. சிங்களர்கள் ராமனின் வம்சாவளியினர், தமிழர்கள் ராவணனின் வம்சாவளியினர், நாம் ராமனின் வம்சாவளியினர் பக்கம்தான் நிற்கணும் என்று பேசியது இருக்கு. அந்த ராமனின் வம்சாவளியினர் உங்களுக்கு வந்து நிற்பாங்களா? இன்னும் காப்பாற்றுவாரா? சுப்பிரமணிய சாமி அன்னைக்கு இன்னைக்கு வந்து எங் அங்கே நடந்தது போல இங்கே நடக்கும் ஓட்டு போடுன்றாரு. அன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் உங்களை தாக்கும்போது இந்த சுப்பிரமணிய சாமி இந்த மோடியோட கண்டனம் என்ன, கருத்து என்ன? ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன நினைப்பான்? ஒரே நாளில் இதே மாதிரி நம் உங்களை அழித்து முடிப்பான். அப்போ கேட்க நாதி இருக்காது. யார் இருந்தது? அவ்வளோ பெரிய வீரனாக இருந்த சதாம் ஹுசைன் தூக்கில் போட்டான். உலக நாடுகள் எத்தனை இஸ்லாமிய நாடுகள் அவருக்கு ஆதரவாக வந்துச்சு, ஒருத்தனும் வரல. என்ன சொன்னான்? பேரழிவு ஆயுதம் வச்சுருக்கான் சதாம் ஹுசைன். நாங்கள் கத்தணும், கதறணும். ஐநா சொல்லுது இல்லை, விசாரிப்போம், அதுக்கப்புறம் போர் தொடுங்கன்னு. கேட்காம போர். கடைசியாக போய் அவரை தூக்கில் போட்டு கொன்ன பிறகுதான் தெரியுது பேரழிவு ஆயுதம் வச்சிருந்ததே அமெரிக்கா தான்ட்டு. பொய். காரணம் என்ன? அவன் ஒரு பொம்மை அரசன் நிறுவுவான். தன் வள வேட்டைக்கு எதிராக எந்தெந்த தேசியனத்தின் தலைவன் நிற்கிறானோ, என் நாடு, என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம் என்று எவன் பேசுகிறானோ அவனெல்லாம் இவனுக்கு எதிரி, நான் உட்பட. இதான் நடக்கும். இதே தான் சொல்லுவான். மெதுவா மெதுவா என்னை கட்டமைப்பான். என்னை சர்வ சமூக விரோதியும்பா, பயங்கரவாதியும்பா, பிரிவினைவாதியும்பா, சாவனிஸ்டும்பா, டெரரிஸ்டும், கடைசி நிறுத்துவான். நீ எழுதி வச்சுக்க நடக்கும். அவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள், காட்டு நடத்தில் நீட்டு நடத்தில் கையெழுத்து போடுற போக்கர்ஸ். அதுக்குத்தான் கமலஹாசன், அதுக்குத்தான் ரஜினிகாந்த், அதுக்குத்தான் நடிகன். நோக்கமற்றவர்களை கொண்டு ஆற்று மணல் கொள்ளை. கமலஹாசன் கருத்து என்ன? மலைகளை கல்குவாரி என்று கிரஸ் பண்ணி மணல் என்று மனை மணல் அள்ளுகளும் கருத்து என்ன? ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இன்னைக்கு 700க்கு மேற்பட்ட குழாய்கள் பதுக்கி இருக்குது எண்ணெய் கிணறுகள், அதில் உங்கள் கருத்து என்ன? ரஜினிகாந்த் அவரின் கருத்து என்ன? பொன்பரப்பில் நடந்த சாதி கலவரத்தில் உங்கள் கருத்து என்ன? இலங்கை நடந்த குண்டுவெடிப்பில் உங்கள் கருத்து என்ன? எப்படி எப்படி கட்டமைக்கிறாங்க? இந்து ராம ஐயா சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு? கமலஹாசன் இந்த தேர்தலில் கடுமையாக உழைத்தார். உழைப்பு என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் எப்படி பாரு? கமலஹாசன் உழைத்தது. அவரு அரசியலை சினிமா போலவே கருதி கொண்டிருக்கிறார். செட்டு போட்டு மூஞ்சில டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு அவரு நாங்க தான் உலகம் தழுவி நேசிக்கிற எங்களை போய் இனவாதிகள் என்று சொல்வார்கள். எங்கு எல்லா இடத்திற்கும் பேரன் கொண்டு நேசி நிற்கிற பிள்ளைகள் தமிழர்கள். எங்கள் அரசியல் உலக பொதுமைக்கானது, உலக பொதுமைக்கானது. நீ எங்களை வந்து ஒரு குட்டைக்குள்ள அடைக்கிறதெல்லாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. வந்து அவர் சொல்றாரு, எஸ்வி சேர் போடுறாரு பாருங்க, என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் 6 விழுக்காடு ஓட்டு பெற்று அவர் வந்து ஒரு தனக்கு சரியான இடத்தை தக்க வைத்துக் கொள்வார். அந்த பாசம் எங்க கூட்டத்தில் ஒரு வயலுக்கும் எம்எல்ஏ இருக்க மாட்டேதையே, கூடத்தில் ஒருத்தனுக்கு இருக்க மாட்டது. என்னை காலி பண்றதுக்கு தான் வேலை நடக்குது. வந்துராம்பூருக்கே வளர்ந்துராம்பூருக்கே ஒருத்தன் சொல்றான் வீட்டுக்குள்ள ஆம பூந்துருச்சுங்கிறான், கரப்பாம்பூச்சி போயிருச்சுங்கிறான். டேய், நான் புலிங்கிறதே நீங்க மறந்துட்டு, கரப்பாம்பூச்சி எலி பல சல்லி நாய்கள் கிளம்பிருச்சு. புரட்சி பவனம் பாருங்க, தாவும் புலிக்கு நாய் எந்த மூளைங்கிறான் பாருங்க. டேய், லட்சிய வெறி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கேன். குறுக்க எவன் வந்தாலும் தூக்கி எறியப்படுவீர்கள், தூக்கி எறியப்படுவீர்கள். பார்த்துக்க, பிரபாகரன் என்பவன்
பலாயிரம் ஆண்டுகளாக என் இனம் முன்னோர் தூக்கி சுமந்து வந்த கனவை தூக்கி சுமந்து ஓடினான். அவன் தம்பி நாங்கள் எப்படி தெரியுமா, அவன் தூக்கி சுமந்த கனவையும் சேர்த்து சுமந்து ஓடுறான். அப்ப எங்களுக்கு எவ்வளவு கூடுதல் பொறுப்பும் கடமையும் வலுவும் இருக்கும் நீ யோசிக்கணும், எவ்வளவு உறுதியோட நிற்பம்ங்கிறதையும் யோசிக்கணும். அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லுவேன், ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு என்றால் விளக்கம் சொல்லுங்கள், அவதூறான குற்றச்சாட்டு என்றால் விட்டு தள்ளுங்கள். இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க. அவங்க வந்து நம்மளை சொரிஞ்சு சுகங்கான்றவங்க, அதை வேலையே அது அவனுக்கு, அவங்களுக்கு அதுதான். இந்த கூட்டமாக வர்ற நாயை கூட நம்பி நின்றலாம், இந்த ஒத்தையை கத்திக்கிட்டு இருக்கு பாரு நாயே, அந்த நாய்கள் தான் பெரிய சிக்கல். அதுவே ஒரு நாள் சொறி வந்து செத்துப்போம், அதை போய் நம்ம கண்ணு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இதெல்லாம் இது மாதிரி பல இதை பார்த்தாச்சு. 23 அப்புறம் பார்க்க வேற இருக்கிறோம், நிறைய இதெல்லாம் நடக்கும். எப்படி சிரியாவுக்குள் இந்த வல்லாதிக்க படைகள் நுழைந்து இந்த 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 இனக்குழுக்களின் போராட்டத்தை காரணம் காட்டி அப்படியே நின்று அங்கே, காரணம் இந்த எண்ணெய் வளர்ந்தான். இப்போ அதே இது ஸ்ரீலங்காக்குள்ள விரைவில் நடக்கும், நீங்கள் பார்த்துருங்க. ஏற்கனவே சீனா உள்ளே வந்துட்டுது, சீனா உள்ளே தான் இருக்கங்க. அது காரணம் என்னென்னு, இந்த வல்லாதிக்க பயிலெல்லாம் இந்த இலங்கையை குறிவிக்க காரணம் இந்த மாவீரன் நெப்போலியன் இருக்கான் பாருங்க, அவன் தான். அந்த பிரிட்டிஷ் கால்வாயை எனக்கு கொடுத்தினா 30 நாளில் நான் ஐரோப்பிய யூனியனை பிடிச்சிருவேங்கிறான். ஐரோப்பா மொத்த ஐரோப்பாவையும் பிடிச்சிருவேன்றான். அப்படி பேசிக்கிட்டு வரும்போது என்ன சொல்கிறான், திருகோணமலை மட்டும் எனக்கு ஒரு வாரத்தை கொடுத்து நான் உலகத்தையே வென்றுவேங்கிறான். அந்த அந்த அதை நல்லா கவனிச்சுக்கணும், திருகோணமலையை மட்டும் எனக்கு கொடுத்துட்டீன்னா அந்த கடற்படை தளத்தை ஒரே வாரத்தில் உலகத்தை வென்றுவேங்கிறான். அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடற்படை தளம் பாருங்க, இயற்கை துறைமுகம் பாருங்க. இந்த வல்லாதிக்க நாடுகள் உற்பத்தி செய்கிற பொருளை கொண்டு வர்றதுக்கு வந்து இந்தியா சீனா பெரிய சந்தை. இது விமானத்தில் வானூர்தியில் கொண்டாந்து இறக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கடற்படை தலை இருக்குது, இயற்கை துறைமுகம். அதை கைப்பற்றிட்டா அங்கேருந்து எழுதி அங்கே எடுத்துடலான்றான். இது இது இந்த அரசியலில் நீங்கள் விளங்கிக்கணும். உங்கள் இப்போ 8 வழிச்சாலை 10 வழியெல்லாம் போடுறது இதை நோக்கி தாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதற்கான வேலைகள் தான் இது. இதில் மக்கள் பலியாகிறாங்கிறதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. இதனால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. நீங்கள் என் தம்பி ராஜி கூட சொன்னால் பாருங்கள், கடாபிக்கிட்ட போய், மம்மர் கடாபிக்கிட்ட போய் லிபிய அதிபர்கிட்ட போயிட்டு, அசன் அலின்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க ராமநாதபுரத்தில், அவர் ராஜபக்சின் நண்பர், ரெண்டு பேரும் தொழில் செய்கிறாங்க ஒன்றா சேர்ந்து. அந்த ராஜபக்சியின் பேச்சை கேட்டு இவர் தான் போய் சர்வதேசம் முழுமைக்கு லாபி பண்ணுறார், இஸ்லாமிய நாடுகள் முழுக்க. இங்கே இந்த இந்த தமிழன் ஒருவன் வந்து லட்சுமண கதிர்காமரை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக போட்டு அவனை அனுப்பி என்ன பண்ணுறான், உலகம் பூரா எல்லா நாடுகளையும் நமக்கு எதிராக்குனது இந்த தமிழன், இந்த துரோகி, இந்த லட்சுமண கதிர்காமர், இவன் இந்த அசனலி, இது ரெண்டு பேரும் தமிழன் தான். இதில் என்ன பிரச்சனை பாரு, இங்கே போய் இந்த லட்சுமண கதிர்காமன் போய் எல்லா நாடுகளையும் தமிழன் நான் சொல்கிறேன் எல்டிடி டெரரிஸ்ட் மூமெண்ட்டுங்கிறது நம்பினான். ஏன்னா ஒரு தமிழனே சொல்கிறானே, தமிழனே சொல்கிறான்ல. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த அசனலி போய் அந்த ஆள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், மம்மர் கடாபி அதிபர் முபாரக்கு எல்லாத்தையும் என்ன பேசிடுறாரு, இங்கே பாருங்கள் நம்ம மக்களை இஸ்லாமியர் கொண்டுட்டார், நம்ம மக்களை இஸ்லாமியர் கொண்டாருன்னு அதில் தான் 1500 கோடி கொட்டி கொடுக்குறான் மம்மர் கடாபி. கடைசியாக அவனையும் படுத்தலிடுறாங்க. என்ன செய்ய முடிஞ்சது உங்களால், 42 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், வீடற்ற குடிகளே கிடையாது அந்த நாட்டில். எல்லா மக்களுக்கும் என்னைக்கு வீடு கிடைக்கிறதோ அன்னைக்கு தான் நான் வீடு கட்டி வாழ்வேன்னு வாழ்ந்த தலைவன் கடாபியை கொண்டான். என்ன பண்ண முடிஞ்சது, அதிபர் முபாரக் எங்க, என்ன பண்ண முடிஞ்சது? நாளைக்கு அதிகாரமற்ற எளிய மக்கள், ஈழத்தில் வாழ்கிற தமிழ், இலங்கைக்குள் வாழ்கிற தமிழ் இஸ்லாமிய மக்கள் ஒரே நாள் அழிச்சிருவான் சிங்கள. அதுக்கு பலியாகி விடக்கூடாது. இதை தமிழ் பிள்ளைகள், அதுவும் பிரபாகரன் பிள்ளைகள் தான், பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற பிள்ளைகள், எங்களால் தான் அக்கறையோடு இதை சொல்ல முடியும். இதுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, இது எங்க போய் நிற்கும்னு தெரியல. இப்போ டென்மார்க்கில் இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரர்ல முதல் இடத்துல இருக்கிறவர் ஆண்டர்ஸ் கால்க் பால்வென் பால்சன்னு ஒரு பெரிய பணக்காரங்கிறாங்க. அந்த அந்த பணக்காரருடைய பிள்ளைகள் 4 பேர் அங்கே இலங்கைக்கு வந்த இடத்துல 3 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அந்த நாடே சோகத்தில் இருக்கு.
மூணு உயிருக்கு. இங்கே 359 உயிர் தமிழர்கள் கொண்டு கொல்லப்பட்டிருக்காங்க, இன்னும் குண்டு வெடிக்குங்கிறாங்க. அப்போ இது இது எதை நோக்கி போகுது? நாம் கற்ற வரைக்கும் வீரம்னா என்ன, அறம்னா என்ன? ஒருவன் வந்து 100 பேரை கொல்றதல்ல வீரம், தன் உயிரை கொடுத்தாது இன்னொரு உயிரை காப்பாற்றுவது தான் உலகத்திலே தலை சிறந்த வீரம். வன்முறையிலேயே அன்பிற்குரிய மக்களே, வன்முறையிலேயே மிக கொடுமையான வன்முறை என்பது என்ன? எவன் தாக்கினால் திருப்பி தன்னை தாக்க மாட்டானோ அவன் மீது பயன்படுத்தப்படுகிற, பிரயோகப்படுத்தப்படுகிற, அவன் மீது தொடுக்கிற வன்முறை தாக்குதல் தான் மிக கொடுமையானது. ஆயுதங்களற்று நிராயுதபாணியாக வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்களின் மீது தாக்குதல் நடத்தி கொள்வது என்பது மிக கொடுமை. நியூசிலாந்திலே வந்து அவன் என்ன மனநிலையில் இருந்தால் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்களை நெத்தியில் கேமராவை கட்டிட்டு துப்பாக்கி வச்சுட்டு பார்க்குறவெல்லாம் சுட்டுகிட்டே போயிட்டுருக்கான். இது ஒரு மனித மனநிலையே அல்ல, இது மிருகத்தின் மனநிலையும் அல்ல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நேஷனல் ஜியோகிராஃபி இதில் நீங்கள் கூட என் பிள்ளை என் தம்பிகள் உறவுகள் கூட நீங்கள் வலையொலியில் பார்க்கலாம், ஒரு குரங்க ஒரு புலி பசிக்காக வேட்டையாடிடுது. வேட்டையாடி இழுத்துட்டு போகும்போது அந்த குரங்கு நிறைமாத கற்பமாக இருந்தது அதுக்கு தெரியல, ஆனால் மரத்தில் இழுத்துட்டு போகும்போது டக்குன்னு பிரசவமாயி அந்த குரங்கு குட்டி குரங்கு கீழே விழுந்துருது. விழுந்த உடனே பதறி அந்த புலி டக்குன்னு அந்த குரங்கை சாப்பிடாமல் விட்டுட்டு இந்த குட்டியை தூக்கிட்டு போய் மரக்கிளையில் வச்சு நக்கி தடவி அப்படியே வச்சு பாதுகாத்து தாய் போல பராமரிக்க தொடங்கிடுது. அது வந்து அது மிருகத்தின் குணமும் இல்லை. அப்போ இது எதில் எதில் கொண்டு சேர்க்கிறது? இதில் என்ன எங்கே கொண்டு சேர்க்கிறது? நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவன்தான் உண்மையான ஜிகாத், அவன்தான் உண்மையான புனித போராளி. அநீதியே புனிதம் அல்ல, அநீதியே ஜிகாத் அல்ல. அது தமிழ் இளம் தலைமுறையினர் என் தம்பி தங்கைகள் தெளிவாக உணர்ந்து கொள்ளணும். இது எங்கே கொண்டு போய் இன்னும் வெடிக்கும் என்கிறார்கள், அதை நினைக்கும் போது நமக்கு இதயமே வெடிக்குது. இப்போ எப்படி என்ன ஒன்று செய்வார்னு, ஒப்புக்கு கடம்பானுங்கிற பகுதின்னு தம்பியை சொல்கிறாங்க, ஒப்புக்கு சிங்களர் வாழ்கிற இடத்துல யாருக்கும் எந்த சேதம் இல்லாமல் பொட்டலில் ஒரு குண்டை வெடிக்க வச்சுட்டு, ஏன்னா அந்த இடத்துல தான் வெடிச்சது என்று காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ இது முழுக்க முழுக்க தேர்தல் நகர்வு, அரசியல் நகர்வு. அதை நோக்கித்தான் இவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு சாதி மதங்களால் அந்த உணர்ச்சிகளால் தமிழ் சமூகம் வந்து எவ்வளவு பெரிய பின்னடைவை, வீழ்ச்சியை, அழிவை சந்தித்து கொண்டிருப்பதற்கு நம்ம பல தடவை பேச்சில் தான் எடுத்தெடுத்து சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கண் முன்னாடி நீங்கள் இந்த பக்கம் இலங்கைக்குள்ளே இந்த பக்கம் பொன்பரப்பில் நடக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் தன்னின பகைங்கிறோம். சிங்களனுக்கும் தமிழனுக்கும் நடந்தது வேற, அது இனப்பகை, அது நீண்ட கால இன விடுதலை போராட்டம். ஆனால் இது தன்னின பகை. தமிழர்களுக்குள்ளே இப்போது நடந்த தாக்குதல் இருக்குதே தேவாலயங்களில், இது தன் இனப்பகை. அதை போல பொன்பரப்பில் நடப்பது தன்னினப்பகை, சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம். நம்மளை மோத விட்டு ரத்தம் சிந்த விட்டு அதை நக்கி குடித்த ஓநாய்கள் தான் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள். அடி அங்கே போய் சண்டை போட்டவொடனே ஆ தமிழன் தமிழன் பேசியவர்கள் எங்கே? ஒரு தம்பி எழுதியிருந்தான், ஓ இந்த பறையர் படையாட்சியெல்லாம் திராவிடரில் வர்றது இல்லையோ, அவங்களாம் இதில் சேர்றது இல்லையோ, எப்படி இருக்கு? தமிழ் தேசியம் என்றாலே சாதி சாதி என்றுதான் காதில் விழுகிறதாம். ஆமாம், தமிழ் தேசியம் என்றாலே சாதி சாதி, எதையாவது சாதி 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 என்றுதான் ஒவ்வொரு தமிழிலும் தலைமுறையினர் காதுகளிலும் விழும். திராவிடம் திராவிடம் திராவிடர் திராவிடர் என்றால் திருடர்கள் 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 என்றுதான். பொய்யர்கள் புரட்டர்கள் ஏமாற்றுக்காரர்கள். பொய்ய தவிர வாழ்க்கை ஒன்று பேசிருக்கலாடா, பொய்ய தவிர வாழ்க்கையில் ஒன்று, காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று, ராத்திரிக்கு ஒன்று, கேவலம் கேவலம். செத்து போச்சு உன் தத்துவம், என்னோட யுத்தம் ஜெனி நீ ஜெயிச்சு காட்டிட முடியுமா? நீ செத்து போச்சு செத்து போச்சு. ஒரு சின்ன பையன் செதறி நொறுங்கிட்ட நொறுங்கிட்ட, ஒன்றும் கிடையாது உனக்கு, ஒரு தத்துவம் இல்லை. நீ பேசி வந்த பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு, நாத்திகம் எங்க போச்சு? எங்க போச்சு? 15 ஆண்டுக்கு முன்னாடி நான் பேசினதை என்னைக்கு வெட்டி வெட்டி துண்டு துண்டு காணொலியா எல்லாருக்கும் அனுப்பி என்னை எதிர்க்க வச்சியோ அன்னைக்கு செத்து போச்சு. பெரியாரிசம் செத்து போச்சு, பேசின நாத்திகமும் செத்து போச்சு.
என்னை எதிர்கொள்ள முடியல. கடைசியா உனக்கே திருப்பி ஆப்பு வந்துருச்சு. அவர் எங்கேயோ ஐயா வீரமணி பேச கிருஷ்ணரை தப்பா பேசிட்டாருன்ட்டு அதை தான் நீ எனக்கு அனுப்புன. இந்த பாருங்க கிருஷ்ணரை தப்பா பேசுன, அவர் பேசினதான் நானும் பேசினேன். என்னை வந்து ஐஏஎஸ்ல கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நான் இது வந்து மார்ச் சொன்னதுங்க, நான் சொல்லலைன்னு. இது வந்து இது ஐயா வைரமுத்தே சொல்லியிருக்காரு. கற்பத்தில் பிறந்தவன் கடவுளாகான், கடவுள் என்பவன் பிறப்பும் இறப்பும் மற்றவன், கற்பத்தில் பிறந்தவன் கடவுளாகான், பிறகுதற்கு அவன் பிறந்த இடத்தை அயோத்தியில் தேடுகிறீர்கள். அவர் எழுதின கவிதை, புகழ்பெற்ற கவிதை. அது அப்புறம் சொன்னேன். அப்புறம் இது வந்து ஐயா பெரியார் பேசினாருங்க, இது ஐயா வீரமணி பேசியிருக்காருங்க அப்படின்னு. அதெல்லாம் விடுங்க, இப்போ நீங்கள் பேசுனது இதில் எதுவுமே இல்லைங்க. ஆனால் வழக்கு யாருன்னா எம்மேல எல்லா பாம்பளை மொம்பளையும் திரண்டு போய் ஐயோ பேசிட்டான் பேசிட்டான்னு வழக்கு சைதாப்பேட்டையில் கோர்ட் நீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, போய் நின்றுட்டு இருக்கேன். அப்போ என்னன்னா ராமர் திட்டாரு, கிருஷ்ணர் திட்டாரு, கடவுள் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவங்க தான் பூரா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வந்து வழக்கை போட்டு அதில் அவர் கேட்டார். அதெல்லாம் தெரியாது சிம்மான், அவங்க பேசுனதெல்லாம் அவங்கள பாதிக்கலை, நீங்கள் பேசுனது பாதிச்சிருச்சு. அதனால இப்போ அவர் கிருஷ்ணரை பற்றி பேசிவிட, கிருஷ்ணருக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை, எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான், நியாயமாக பிஜேபியின் பிடிஎம் நீ தான், நீ ஊரு ஊரா எங்களை வந்து பிஜேபி எங்களுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் பிஜேபி. நீ சரியான அப்பனுக்கு பிறந்தவன், இந்த 4 தொகுதி இல்லை இப்போ நடக்கிற இடைத்தேர்தலில் எனக்கு ஓட்டு போட்டால் யார் வருவா? எடப்பாடி வந்துடுவார். இல்லை எடப்பாடி வரக்கூடாது, நீ வரக்கூடாது. ஏன் இதில் எப்படிப்பட்ட ஒரு தத்துவம், உனக்கு என்ன தத்துவம் இருக்குது? எங்கள் வீட்டில் என் மனைவி தனம் கோயிலுக்கு போகும், சாமி விடும், மாயம் திருநீர் பூசுறது, கனிமொழி பூசுறது, ஸ்டாலின் பூசுறது. ஆனால் நாங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள், நாங்கள் சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள். ஏமாற்று, பொய், புரட்டு, எல்லாம் ஏமாற்று. இவங்க நம்மளை கொள்கையில் மாறிட்டாங்கிறது அது. ஆமாடா நாங்கள் பேசணும், அது நான் நடந்து வந்த வழி, இது நான் வழி நடத்தும் வழி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுக்காக நான் நடந்து வந்த பாதையை வேலி முள்ளக்காய் வெட்டி சாத்தணும்னு நான் நினைக்கல, கடந்து போகணும்னு நினைக்கிறேன். மௌனமாக விட்டு என்னை சொரிஞ்சு விட்டு திருப்பி விட்டின்னு வச்சுக்க, ஒரு இடத்துல நிற்க முடியாது. நீ கடந்து பேசாமல் போகிறன்ல, மௌனமாக போகிறன்ல, என்னை விட்டுணும். பெரியாரை பற்றி தேர்தல் அரசியலில் பேசுறதுக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரனுக்கு துணிவு இருக்கா? நவீன நாயகன் சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு பேச முடியுமா உன்னால? ஆனால் பேசுறதுக்கு ஒரு கட்சி இருக்கடா தமிழ்நாட்டில், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது, சொல்ல முடியுமா? சாதியை இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காருன்னு ஒரு தடவை சொல்ல, நீ பாப்போம் சொல்லு, உலகத்திலே உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்பவர்களே, அதை போலவே உங்களுக்கு கீழே எவனும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை என்றார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை சொல்ல, ஸ்டாலின் போய் பொன்பரப்பில் இருந்து பேச்சு வர சொல்லு. திராவிட திருவாளர்களே, எங்கள் அண்ணன் வினோத்திட்ட கேள்வி கேட்ட பெருமக்களே, சீமான் அந்த இடத்துல இருந்தால் அழனும் இல்லைடா, எங்கே இருந்தாலும் அழுவான், அது எங்கே இருந்தாலும் துடிப்பான். உங்களை மாதிரி அவரை நிறுத்தினா வன்னியர் வேலை செய்ய மாட்டார், வன்னியர் நிறுத்தினா பறையர் வேலை செய்யணும், எவனை நிறுத்தினாலும் என் பிள்ளை வேலை செய்யணும். அப்படிப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி. நாங்கள் உருதாய் பிள்ளைகள், உடன் பிறந்தார்கள், பிரபாகரின் ரத்த துளிகளால் விளைந்த வீர விதைகள். நீ எங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் பேசாத. பாடிட்டாய் முன்னோர்கள் 1000 ஆண்டுகளை அதான் கற்பிச்சா. என் தம்பி கலைஞன் கூட முந்திரி கடன் ஒரு படி இதை வலியுறுத்தித்தான். அந்த படம் மட்டும் வந்துருச்சுன்னா எவனும் பேச முடியாது. அம்பிட்டு பேசியிருக்கேன் அந்த படத்துக்குள்ள, நான் அவ்வளவு பேசியிருக்கேன் சாதியத்துக்கு எதிராக. அதை விட இன்னும் சிறந்த படம்லாம் ஒருத்தர் எடுக்க முடியாது. நாங்கள் தமிழ் மக்கள், தமிழ் தேசிய ஓர்மையை விரும்புகிறவர்கள். அது இல்லாத என் இனத்திற்கு வலிமை வராது, அரசியல் வராது, அதிகாரம் வராது, விடுதலை வராது என்ற யதார்த்த புரிதலில் நிற்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள். நாங்கள் எங்களை நாங்களே ஏமாத்திக்கிற தயாராக இல்லை.
எனக்கு ஒரு பெருமையும் இல்லை. பிரபாகரனின் தம்பி என்கிற பெருமையே எனக்கு போதும். எனக்கு சாதி பெருமை மதப்பெருமை இல்லை. நான் என் மொழி உலகத்தின் தலை சிறந்த மொழி, என் இனம் உலகத்தின் மூத்த இனம், பெருமைக்குரிய இனம், ஆதப்பெரிய இனம். எங்கள் அண்ணன் ஜோசப் கென்னடி சொன்னார் பாருங்க, எங்களுடைய முத்த எடுத்து இல்லை களிய கிளிய பற்றா குளிச்சா அவ பண்ணா அவ பண்ணான் எல்லாருக்கு. நாம சொல்லுவோம், என் பாட்டன் கப்பலில் கொண்டு யானைகளை 60,000 யானைகளை கொண்டு போய் போரிட்டான்னு. ஆ கதை விடுறாரு. டேய், என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறாடா? ஒரு நாள் இந்த 50 ஆண்டுகால திராவிட அரசியல் வரலாற கிழிச்சு குப்பையில தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகன் இல்ல. நீ தலைகிறான் என்று தண்ணி குடி. நீ இன்னும் 1000 பேரை போட்டு எதையும் எழுதிப்பாரு, என்னை ஒன்றும் பண்ண முடியுது. நான் அந்த வர அப்பெங்க கட்சி ஆரம்பிச்சு அப்படி வந்து எழுதி வச்சு படிச்சு அப்படிலாம் நான் தலைவனால ராஜா. ரத்தத்துக்கும் சதைக்கில இடையில பிரசவமானவன், பிணம் குவியல் கடையில் வந்துச்சு வந்தவன், கொடுமையான வழி தாங்கி நிற்கிறவன். நீ நானா வந்தவன் நினைச்சின்னா நான் ஏதாவது சமரசம் செய்வேன் போவேன். தானா வரல, காலம் கையளித்த கடமையை செய்கிறேன். வரலாற்றின் மகன் நான். என்னை நீ வந்து எளிதாக வீழ்த்திடலாம், சமரசம் பண்ணிடுவான். எத்தனை பேர் கேட்டான் அந்த இடத்துல வேட்பாளர் கொஞ்சம் டம்மியாக போடுங்க, இத்தனை கோடி தாரேன், அந்த இடத்துலேருந்து போட்டியிலேருந்து விலங்க இவ்வளவு தந்துடுறேன். அப்படியே உங்கள் அண்ணனை அப்படி சைடில் அப்படி வந்து அந்த தொகுதியை மட்டும் அப்படி அப்படி விட்டுட்டு போயிட சொல்லுங்கள், 1 கோடி தாரேன். போட்டியிலேருந்து மொத்தமாக வாங்கிக்கிறேங்க, 400 கோடி தாரேன். நான் தெருக்கோடியிலூட நாங்கள் நிற்பமே ஒழிய இந்த கோடிகளுக்காக நின்று சோரம்பவன் நினைக்காது. நீ பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், இந்த வேலையை ஏன் நான் செய்ய வரேன்? இன்னும் எங்கள் அண்ணன் மேலே எனக்கு கோபம் இருக்குது. நான் பாட்டுக்கு படம் எடுத்து பழச்சிக்கிட்டு நான் கொண்டாந்து இங்கே விட்டுவிட்டு என்ன அவர் இதில் சும்மா விட்டு போயிட்டாரு, அதில் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாருன்னு வேறு, இன்னும் வேறு காசு கோடி கோடியாக வருதுன்னு வேறு. இந்த உளவுத்துறை வருமான வரித்துறை என்ன தான் வேலை செய்யுதுன்னு தெரியல. துறைமுருகன் வீட்டில் ஒரு ரைடை போடுதில்ல, அப்போ நம்ம வீட்டில் ஒன்று போட வேண்டியதானே, போட்டு எடுக்க வேண்டியதானே. அதாவது எங்களுக்கு ஒரே கணக்கு தான், தமிழ் சமூகம் எப்பப்பெல்லாம் தன் தேசிய இன ஓர்மையை தன் இனப்பெருமையை, நீ வரலாற்றை பேசு பழம்பெருமை பேசுகிறான்பான், நீ பேசிப்பார் ஒரு தடவை வரலாற்றை. ஆனால் வரலாற்றில் தெளிவுறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாதுன்னு சொல்கிறாரு. தன்னுடைய வரலாற்றை தெரியாதவன் சுடுகாட்டில் கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். நல்லா கவனிச்சுக்கணும். அதில் சமைக்காவனுடைய தேசிய தலைவர் மார்க்கஸ் காக்கே தங்களினுடைய வரலாறு, தங்களுடைய தோற்றுவாய், தங்களுடைய பண்பாடு தெரியாத இன மக்கள் வேறற்ற மரத்திற்கு ஒப்பானவர்கள்ங்கிறான். வரலாறு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அண்ணன் கண்ணடி சொல்கிறார் பாருங்க, வரலாற்றின் பாதையில் தான் புரட்சி முதிர்ச்சி அடையுதுங்கிறான். அது காலத்தின் கட்டளையில் பிரசவிக்கப்படுவதில்லை. ஒருத்தன் கட்டளைக்கு அடிபணிந்து புரட்சி வராது. வாங்க எல்லாம் புரட்சி செய்யுங்கன்னா நீங்கள் செஞ்சிட முடியாது. அது பல்வேறு புற சூழல்கள், உள்நாட்டு வெளிநாட்டு சூழல்கள் அழுத்தி வரலாற்றின் போக்கிலே அது முதிர்ச்சி அடைஞ்சிரும்ன்றான். அதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் வந்துருச்சு, இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. நாம் சொல்லும்போது சிரித்தான். ஆனால் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராமராஜ் என்ன சொல்கிறார், கார்பரேட் முதலாளிகள் மக்களை எதிர்கொள்ள நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் மக்களுக்கு முன்வைத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியவில்லை. அதான் என் தம்பி சொல்கிறான்ல கார்த்திக், இடுமனை கார்த்திக்கு 5 ஆண்டுகள் ஆட்சியில் ஒரு நாட்டின் பிரதமர் ஒன்றை கூட சொல்ல முடியல சாதனைன்னு, ஒன்றை கூட. கடைசியாக என்னை வந்து சவுக்கிதார்னு சொல்லுங்கள், காவலாளின்னு சொல்லுங்கள், வாங்க எங்கள் வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் தேவைப்படுது, வீட்டுக்கு போங்க, வாங்க வாங்க. உங்களை மாதிரி செக்யூரிட்டியை போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது ராஜா? நான் வாட்ச்மேன் போடுறது திருடனை விரட்டி பிடிக்கல ராஜா, திருட வரும்போதே பிடிக்கிறதுக்கு. நீங்கள் தாக்குதல் நடத்த அனுபவிச்சுட்டு அப்புறம் போய் பொட்டலில் கொண்டு போடுற ஆளாக தேர்வு செய்கிறது தவிர இல்லை, பொட்டலில் கொண்டு போடுறது. நான் தான் கேட்குறேன்ல, அவன் சுட்டு போட்டேன் என் வீரனையெல்லாம் காட்டினியே, நீ சுட்ட ஒருத்தனையாவது காட்டு. F-16 விமானத்தை அபிநந்தனுடைய போர் விமானம் சுட்டுச்சான். ஆனால் F-16 விமானம் கீழே விழல, அபிநந்தன் விமானம் விழுந்துருச்சு. எப்படிப்பட்ட காவலாளி அது! H-ராஜாவெல்லாம் சவிக்கிதாருன்னு போட்டிருக்காரு. அதுதான் இன்னும் உலக கொடுமை, எல்லா துயரங்களையும் தாண்டி சிரிப்பு காட்டுறாங்க. எவ்வளவு வழி இருந்தாலும் இவங்களால நம்மளை சிரிக்க வச்சிட முடியுது. எப்படி ஒரு ஒரு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த பக்கம் ஒரு கோஷ்டியல் இருக்கு. அம்மாவும் 40 திருடர்கள் இருந்தாங்க, அலிபாபாவும் 40 திருடல் இருக்கிற மாதிரி. இப்போ அம்மா போயிடுச்சு, கொத்து சாவி திருடங்க கையிலே போயிடுச்சு. இஷ்டத்துக்கு திறந்துக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, பூட்டிக்கிறாங்க. கோஷ்டி இந்த கோஷ்டி எப்படியாவது இந்த பாராளுமன்றத்தில் ஏதாவது அடித்து பிடிச்சி கொஞ்சம் மேலே போயிடலான்னு பார்த்தாங்க. அதில் என்ன நடந்துருச்சுன்னா, மான தமிழ் மக்கள், தன்மானமிக்க தமிழர்கள், நல்ல ஆத்தானுக்கு அப்பனுக்கும் பிறந்தவர்கள் பல பேர் என்ன பண்ணுறான், திமுகவுக்குள்ளே குடும்ப குடும்பமாக வந்து விவசாயி போட்டு விட்டான். அவங்களும் இந்த பித்தலாட்டம் இந்த ஃப்ராடுத்தனத்தை எவ்வளோ வாரத்துக்கு தான் ஜெயித்துக்கிறாங்க. அவங்களும் யோசிப்பாங்கல்ல, ஆமாம் சீமான் சொல்கிறதும் சரிதானே, என்னதான் இவங்களும் எவ்வளோ காலம் ஜெயிச்சுக்கிறது, எதையாவது ஒன்று ஒழுங்காக பேசணும்ல. படித்த பட்டதாரிகள்னு சொல்ல வரல, பார்த்து படிக்கும்போது படித்த பொட்டதாரிகள்னு சொல்ல, பாலியல் பலாத்காரம்னு சொல்ல வரல, பாலியல் பலகாரம். அவர் எங்கள் அண்ணன் ஒரு மாநாடு நடத்துகிறார் திருமணம்னு, சனாதன தர்மத்தை எதிர்த்து, சனாதனம் வரல சதாசந்தனம்ட்டீங்க, அது வந்து அவனும் பார்ப்பாளையே, ஐயையே திரடா பெரிய கொடுமையாக இருக்குது, இன்னும் கூட நாள் இருந்தால் மானத்தை கெடுத்துறா இவருக்கு கிளம்பம்னு கிளம்புறாங்க. அதாவது உங்கள் சகாப்தம் முடிஞ்சிருச்சு, நீ ஒன்றும் செய்ய முடியாது. சரியான கட்சி திமுக, நான் தனித்து அடுத்த சட்டசபை தேர்தலில் 234 தனித்து போடுறேன், தனிச்சு போ. நீ ஓட்டுக்கு கூட காசு கொடுத்துக்க, வென்று பாப்போம், வென்று ஆட்சி அமைச்சர், ஆட்சி அமைக்க 117 இடம் இல்ல 118ங்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் எழுத்து அது கூட்டி பார்க்கிறாரு, 107 இல்ல 97 தாங்க வருது. உன் வரல அப்படின்னா ரெண்டு தடவை எழுதி நல்லா படிச்சு அப்புறம் வந்து பேசலாம், அது ஒரு குறையாக சொல்லலை, குறையாக சொல்லலை, அதை வந்து சரி செய்யணும்ல, ஒரு தலைவனுங்கிறவன் சரி செய்யணும்ல.